அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நாகராஜன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு தொழில் ஸ்தாபனத்தில் உள்ள அமைப்புகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றி நாம் வாஸ்து முறைப்படி எவ்வாறு அமைப்பது பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது கடைகள், தொழில் நடத்தக்கூடிய இடங்கள் ஆகியவற்றில் ஷெல்ஃபுகள் என்று சொல்லக்கூடிய அலமாரிகள் எவ்வாறு அமைப்பது, கேஷ் கவுண்டர் என்று சொல்லக்கூடிய கல்லாப்பட்டி எவ்வாறு அமைப்பது, அங்கு உள்ள கேஷியர் அல்லது முதலாளி எந்த முகமாக பார்த்து அமர வேண்டும் என்பது பற்றியதெல்லாம் விளக்கமாக இந்த பதிவில் நாம் பார்க்க உள்ளோம். எனது பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பதிவை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகிறோம். ஒரு வடக்கு பார்த்த கடைன்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வடக்கு பார்த்த கடைக்குள்ள உள்ள நுழையிற இடம் பார்த்திங்கன்னா, வடகிழக்கு பகுதியில் நம்ம உள்ள நுழையிற மாதிரி அமைக்க வேண்டும். அதற்குள் கேஷ் கவுண்டர் என்று சொல்லக்கூடிய இடம், அதாவது கல்லாப்பட்டி, எவ்வாறு அமைக்க வேண்டும் என்றால், வடக்கும் மேற்கும் சேரக்கூடிய மூளை, அதாவது வாய்வு மூளை என்று சொல்லக்கூடிய வடமேற்கு மூளையில் இந்த கேஷ் கவுண்டர் அமைக்க வேண்டும். இந்த கேஷ் கவுண்டர் எவ்வாறு அமைக்க வேண்டும் என்று பார்த்தால், கிழக்கு பார்த்து அமர்வது போல், கேஷியரோ அல்லது முதலாளியோ கிழக்கு பார்த்து அமர்ந்து வியாபாரத்தை கவனிப்பது போல் அமர வேண்டும். அதேபோல் ஷெல்ஃபு என்று சொல்லக்கூடிய அலமாரிகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்று பார்த்தால், மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் அமைக்க வேண்டும். இந்த மேற்கு தெற்கில் எப்படி வேண்டுமானாலும் ஜாமான்கள் வைத்து கொள்ளலாம். அதாவது மிகவும் கனமான பொருட்களை வைத்து கொள்ளலாம் இந்த ஷெல்ஃப்களில். மிகவும் தவிர்க்க முடியாத நேரங்களில் வடக்கு கிழக்கு பகுதியில் ஜாமான்கள் வைக்க வேண்டும் என்று நினைத்தால், இந்த தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் வைக்கக்கூடிய ஜாமான்களின் வெயிட்டை விட, அதாவது எடையை விட, அவர்கள் அந்த பகுதியில் உள்ள லேசான பொருட்களாக, அதாவது வெயிட்லெஸ் பொருட்களை வைப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். இதற்கடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கிழக்கு பார்த்த கடை. கிழக்கு பார்த்த கடையில் உள் நுழைவது என்று பார்த்தால், இங்கும் வடகிழக்கு பகுதியில் நாம் உள் நுழைவது, வாசலிலிருந்து உள்ளே நுழைவது வடகிழக்கு பகுதியில் உள்ளே நுழைவது போல் அமைக்க வேண்டும். அதற்கடுத்தபடியாக கல்லாப்பட்டி என்று சொல்லக்கூடிய கேஷ் கவுண்டர் எவ்வாறு அமைக்க வேண்டும் என்று பார்த்தால், தெற்கும் கிழக்கும் சேருகின்ற தென்கிழக்கு மூலை, அதாவது அக்னி மூலையில் கேஷ் கவுண்டர் அமைக்க வேண்டும். அதில் அமரக்கூடிய முதலாளியாகட்டும் அல்லது கேஷியராகட்டும் வடக்கு நோக்கி அமருமாறு அமைத்தல் அவசியம். வடக்கு பார்த்து அமர்ந்து வியாபாரத்தை கவனிக்க வேண்டும். அதேபோல் ஷெல்ஃப் என்று சொல்லக்கூடிய அலமாரிகள் இவர்களுக்கு தெற்கும் மேற்கும் வைப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். வடக்கு பக்கம் வைக்கக்கூடிய ஷெல்ஃபுகளோ அல்லது பொருட்களோ மிகவும் வெயிட் கம்மியான பொருட்களாக வைப்பது சிறப்பாக இருக்கும். தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் வைக்கக்கூடிய பொருட்களுடைய வெயிட்டை விட கிழக்கு பக்கம் வைக்கக்கூடிய பொருட்களின் வெயிட் மிகவும் குறைவாக இருக்க வேண்டும். அதற்கடுத்தபடியாக தெற்கு பார்த்த கடைகளுக்கு எவ்வாறு உள்ளே நுழைவது என்று பார்த்தால், தென்கிழக்கு பகுதியில் அவர்கள் உள்ளே நுழைய வேண்டும். கடைக்குள் உள்ளே நுழையும் பொழுது தென்கிழக்கு பகுதியில் உள்ளே நுழையுமாறு அமைத்தல் அவசியம். அவர்களுக்கு, இந்த தெற்கு பார்த்த கடைக்காரர்களுக்கு, இந்த கல்லாப்பட்டி என்று சொல்லக்கூடிய கேஷ் கவுண்டர் எங்கு அமைக்க வேண்டும் என்று பார்த்தால், தென்மேற்கில் அமைக்க வேண்டும். இந்த தென்மேற்கில் இந்த கேஷியர் மற்றும் முதலாளி அமர்வது கிழக்கு பார்த்து அமர்வது போல் அமைக்க வேண்டும். இந்த ஷெல்ஃபுகள் என்று பார்த்தால்,
தெற்கு பார்த்த கடைகளுக்கு மேற்கு பக்கம் நல்ல கனமான பொருட்கள் வைக்கக்கூடியது போல் செல்ஃபுகள் அமைத்து கொள்ள வேண்டும். வடக்கும் கிழக்கும் ஃப்ரீயாக இருந்தாலும் நல்லது தான். முடியாத பட்சத்தில் அதை விட வெயிட் குறைவாக உள்ள பொருட்களை வைத்து கொள்ளலாம். மேற்கு பார்த்த கடைக்கு உள் நுழைவது என்று பார்த்தால் வடமேற்கு என்று சொல்லக்கூடிய இடத்தில் உள்ளே நுழைய வேண்டும். கல்லாப்பட்டி தெற்கும் கிழக்கும் தெற்கும் மேற்கும் இணையும் தென்மேற்கு மூலையில் அமைப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். தென்மேற்கு மூலையில் வடக்கு நோக்கி அமர்வது போல், அதாவது முதலாளி மற்றும் கேஷியர் அமர்வது வடக்கு நோக்கி அமர்வது போல் அமைத்தல் சிறப்பாக இருக்கும். இந்த மேற்கு பார்த்த கடைக்கு தெற்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் நல்ல வெயிட்டான பொருட்களை வைக்கலாம். வடக்கு பக்கம் ஃப்ரீயாக இருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். முடியாத பட்சத்தில் மிகவும் வெயிட் குறைவான பொருட்களை வடக்கு பகுதியில் வைத்து கொள்ளலாம். அதேபோல் சுவாமி படம் என்று சொல்லக்கூடிய பூஜை செய்யக்கூடிய சாமி படங்கள் வைப்பது தென்மேற்கு மூலை அல்லது வடகிழக்கு மூலையில் சுவாமி படங்களை வைக்க வேண்டும். அங்கு தீபம் ஏற்றும் பொழுது வடக்கு பார்த்து அல்லது கிழக்கு பார்த்து தீபம் ஏற்ற வேண்டும். இந்த பதிவு வியாபாரிகளுக்கும் தொழில் நடத்துபவர்களுக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதனால் அவர்களுடைய வியாபாரத்தில் நல்ல லாபமும் பண வருமானமும் வியாபார விருத்தியும் கிடைக்கும் என்று கூறி இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று கூறி முடிக்கிறேன். இந்த பதிவை முடிக்கின்றேன். எனது பதிவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் 20,000 வியூவர்ஸ் வந்தாலும் சப்ஸ்கிரைபர் மிகவும் குறைவாகத்தான் உள்ளது, 350 தான் வந்துள்ளது. ஆகையினால் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படின்னா என்னுடைய சேனல் இன்னும் வளர்ச்சி பெறும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.